ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோலாம் பார்க்க போகிறது பொன்னியின் செல்வன் அத்தியாயம் 25, கோட்டை கொள்ளை. இதுக்கு முன்னாடி உள்ள அத்தியாயம் வரைக்கும் நீங்கள் படிக்கலை அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், கதையை பார்த்து படிச்சுக்கோங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். கதை பொன்னியின் செல்வன், முதலாவது பாகம், புதுவெல்லம், அத்தியாயம் 25, கோட்டை கொள்ளை. கோட்டை வாசலில் நெருங்கின வந்தியத்தேவன் கோட்டைக்குள்ளே போனானா? வாங்க கதைக்குள்ளே போகலாம். பனை லட்சணை தாங்கிய மோதிரம் கதைகளில் வரும் மாய மோதிரத்தை போல அபாரமான மந்த சக்தி வாய்ந்ததாக இருந்தது. காலை நேரத்தில் பால் தயிர் விற்பவர்கள், பூக்கொடைக்காரர்கள், கறிகாய் விற்பவர்கள், பழக்கடைக்காரர்கள், பழத்தொழில் செய்வோர், கணக்கர்கள் முதலிய ஏக கூட்டமாக கோட்டைக்குள் பிரவேசிக்க முயன்று கொண்டிருந்தார்கள். கோட்டை கதவின் திட்டி வாசலில் திறந்து அவர்களை ஒவ்வொருவராக உள்ளே விடுவதில் கோட்டை வாசக்காவலர்கள் தங்கள் அதிகாரத்தை காண்பித்து கொண்டிருந்தார்கள். ஆனால் நம் இளம் வீரன் பனை லட்சணை பொறுத்த மோதிரத்தை காட்டியதான் தாமதம். காவலர்கள் மிக்க மரியாதை காட்டி கோட்டை கதவுகள் ஒன்றை திறந்து விட்டார்கள். வந்தியத்தேவனும் கோட்டைக்குள்ளே பிரவேசித்தான். ஆகா, தஞ்சைபுரி கோட்டைக்குள் அவன் கால் வைத்த வேலை என்ன வேலையோ தெரியாது. அதிலிருந்து எத்தனை எத்தனை முக்கிய நிகழ்ச்சிகள் தொடர்ந்து வந்தன. வந்தியத்தேவன் ஒரே பிரமிப்பில் ஆழ்ந்திருந்தான். காஞ்சியே பழைய பல்லவ சாம்ராஜ்யத்தின் தலைநகரம். பல தடவை பகைவர்களின் தாக்குதலுக்கு உட்பட்டது. அங்கிருந்த மாளிகைகளும் மண்டபங்களும் மற்ற கட்டடங்களும் பழமையடைந்து பூஞ்சான் காலன் பூத்தியிருந்தன. ஆனால் இந்த தஞ்சையின் தோற்றமோ நேர்மாறாக இருந்தது. எல்லாம் புதிய மாளிகைகள், புதிய மண்டபங்கள், சுட்ட செங்கற்களினால் கட்டிய சிற்சில கட்டடங்கள். வைரங்களுக்கும் முத்துக்களுக்கும் இடையிலே இரத்தினங்களை பதித்தது போல் ஒளிவீசி திகழ்ந்தன. புன்னை, தென்னை, அசோகம், அரசு, புல், பலா, வேம்பு முதலிய மரங்களில் அடர்ந்து தழைத்து கண்ணுக்கு இனிமையும் மனத்துக்கு உற்சாகத்தையும் அளித்தன. கோட்டையின் கட்டுக்காவலையும் கோட்டைக்குள் பிரவேசிப்பதில் உள்ள நிர்பந்தங்களையும் கவனித்திருந்த வந்தியத்தேவன் உள்ளே அதிக ஜன நடமாட்டமே இல்லாமல் வெறிச்சென்று இருக்கும் என்று எண்ணியிருந்தான். ஆனால் அதற்கு நேர்மாறாக தெருக்களெல்லாம் ஜே ஜே என்று கூட்டமாக இருந்தது. குதிரை பூட்டிய ரதங்களும் யானைகளின் மணி ஓசைகளும் பூ, காய்கறி, பழம், பால், தயிர் விற்போரின் கூச்சல்களும் செவிகளை தொலைத்தன. அவ்வப்போது காலத்தை அறிவிக்கும் அலாச்சி மணிகளின் ஓசையுடன் பேரிகைகளின் முழக்கமும் கலந்தது. நகரம் என்றால் இதுவளவா நகரம்? நாளுக்கு நாள் விரிந்து பறந்து வரும் ஒரு சாம்ராஜ்யத்தின் தலைநகரம் இப்படிதான் இருக்கும் போலும். தான் இத்தகைய நகரத்துக்கு முற்றிலும் புதியவன் என்று காட்டிக்கொள்ள வந்தியத்தேவன் விரும்பவில்லை. ஆகையால் யாரையும் வழி கேட்காமலேயே சக்கரவர்த்தியின் அரண்மனையை கண்டுபிடித்து போய்விட வேண்டும். அது அப்படி ஒன்றும் முடியாத காரியமாயிராது. எந்த பக்கம் நோக்கினாலும் மாட மாளிகையின் மீது மகர தோரணங்களும் கொடிகளும் தோன்றின. புலிக்கொடிகளும் பனைக்கொடிகளுமே அதிகமாக காணப்பட்டன. மேக மண்டலத்தை அளாவி கம்பீரமாக ஒரு பெரிய புலிக்கொடி பறந்தது. அதுவே சக்கரவர்த்தியின் தங்கும் அரண்மனையாக இருக்க வேண்டும் என்று நம் கதாநாயகன் ஊகித்து கொண்டான். சக்கரவர்த்தியை நேரில் சந்தித்து ஓலை கொடுப்பது முதற்காரியம். அதோடு ஆதித்த கரிகாலர் நேரில் வாய்மொழியாக தெரிவிக்க சொன்னதையும் சொல்ல வேண்டும். சின்ன பழுவேட்டரையரின் அனுமதியின்றி சக்கரவர்த்தியை பார்க்க முடியாது. அவருடைய அனுமதியை எப்படி பெறுவது? கோட்டைக்குள்ளே பிரவேசிப்பதற்கு தெய்வம் துணை செய்தது. ஆனால் முழுவதும் தெய்வம் வழிகாட்டும் என்றே இருந்துவிடலாமா? சக்கரவர்த்தியை பார்ப்பதற்கு நாமே தான் யுக்தி கண்டுபிடித்தாக வேண்டும். அது என்ன யுக்தி? பெரிய பழுவேட்டரையர் இன்னும் கோட்டைக்கு வந்து சேரவில்லை என்பது வந்தியத்தேவன் உறுதிப்படுத்தி கொண்டான். கோட்டை வாசலை தாண்டி உள்ளே வந்ததும் அங்கே உட்புறத்தில் நின்ற காவலன் ஒருவனிடம், ஏனப்பா, பழுவேட்டரையர் திரும்பி வந்துவிட்டாரா? யாரை கேட்கிறாய் தம்பி? சின்னவர் அரண்மனையில்தான் இருக்கிறார். அது எனக்கு தெரியாதா? நடுநாட்டுக்கு சென்றிருந்த பெரியவரை பற்றி தான் கேட்கிறேன். ஓ, பெரியவர் நடுநாட்டுக்கா சென்றிருந்தார்? அது எனக்கு தெரியாது. நேற்று மாலை இளையராணியின் பல்லக்கு திரும்பி வந்தது. பெரியரசர் இன்னும் வரவில்லை. இன்று இரவு திரும்பக்கூடும் என்று செய்தி வந்திருக்கிறது என்றான் அந்த காவலன். இது நல்ல செய்திதான். பெரிய பழுவேட்டரையர் திரும்பி வருவதற்குள் எப்படியும் சக்கரவர்த்தியை பார்த்து ஓலையை கொடுத்தாக வேண்டும். அதற்கு என்ன வழி? வந்தியத்தேவனுடைய மூளையில் ஒரு யோசனை உதயமாகிவிட்டது. சக்கரவர்த்தியின் அரண்மனையை அணுகுவதற்கு பெரிய புலிக்கொடியை பார்த்து கொண்டே போனான். விரைவிலேயே அரண்மனை முகப்பை அடைந்து விட்டான். அரண்மனை அடைவதற்கு பல பாதைகள் நாலா திசைகளிலுமிருந்து வந்தன. ஒவ்வொரு பாதை முடிவிலும் இரண்டு குதிரை வீரர்களும் சில காலால் வீரர்களும் நின்றார்கள். அதிக நேரம் ஜனங்களின் கூட்டம் சேரும் போலிருந்தால் காவலர்கள் கையினால் சமிகை செய்து
போங்கள் போங்கள் என்று அவர்களை போகும்படி செய்வார்கள். வந்தியத்தேவன் மற்றவர்களைப் போல் சிறிதும் தயங்கி நிற்கவில்லை. வேகமாகவும் மிடுக்காகவும் நடந்து சென்று அரண்மனை பாதை காவலர்களை நெருங்கினான். உடனே இரு குதிரைகளும் முகத்தோடு முகம் உராயும்படி வழிமறித்து நின்றன. வந்தியத்தேவன் தன்னுடைய மந்திர மோதிரத்தை நீட்டினான். அவ்வளவுதான், அதை பார்த்தவுடனே அவ்வீரர்களின் மிடுக்கும் பெருமிதமும் அடங்கின. ஒருவர் பின் ஒருவராக மூன்று பேர் மோதிரத்தை உற்று பார்த்தார்கள். சரி, வழிவிடுங்கள், அவர் போகட்டும் என்றான் காவலர்களில் ஒருவன். இரண்டு வேல்கள் உடனே அகன்று நின்று வழிவிட்டன. வந்தியத்தேவன் மிடுக்குடன் நடந்து சென்றான். ஆயினும் என்ன, இன்னும் எத்தனை காவல்கள் இப்படி உண்டோ? சின்ன பழுவேட்டரையர் எங்கே இருக்கிறாரோ? எப்படி விசாரிப்பது? யாரிடம் கேட்பது? சின்ன பழுவேட்டரையரின் அனுமதியின்றி சக்கரவர்த்தியை பார்க்க முடியாது. இந்த பெரிய அரண்மனையில் சக்கரவர்த்தி எந்த இடத்தில் இருக்கிறாரோ, அதை எவ்விதம் தெரிந்து கொள்வது? தனக்கு பின்னால் சிலர் கூட்டமாக வருவதை அறிந்த வந்தியத்தேவன் திரும்பி பார்த்தான். 10-15 பேர் கும்பலாக வந்து காவலர் அறையில் நின்றார்கள். அவர்கள் முத்து மாலைகள், காதில் குண்டலங்கள் அணிந்திருந்தார்கள். சிலர் நெற்றியில் திருநீரும், மற்றவர்கள் சந்தனம், குங்குமம், ஜவ்வாது பொட்டும் இட்டிருந்தார்கள். ஆ, இவர்கள் பார்த்தால் புலவர்கள் போல் அல்லவா இருக்கிறது? ஆம், புலவர்களின் கூட்டம்தான் என்று மறுகணமே தெரிந்துவிட்டது நம் கதாநாயகனுக்கு. அங்கிருந்த காவலர்களில் ஒருவன், கவிராயர்கள் வந்திருக்கிறார்கள், வழிவிடுங்கள். சின்ன பழுவேட்டரையர் ஆஸ்தான மண்டபத்தில் இருக்கிறார், அவரிடம் கொண்டு போய் விடுங்கள் என்றான் ஒருவன். மற்றொரு காவலன், புலவர்களே, ஏதாவது பரிசு கிடைத்தால் போகும்போது இந்த வழியாக திரும்பிச் செல்லுங்கள், பரிசு கிடைக்காவிட்டால் வேறு வழியாக போய்விடுங்கள் என்று கூறினான். சற்று நின்ற இந்த சம்பாஷணியை கேட்டுக்கொண்டிருந்த வந்தியத்தேவன் பழம் நழுவி பாலில் விழுந்தது என்று எண்ணிக்கொண்டான். இந்த புலவர்களுடனே போனால் சின்ன பழுவேட்டரையர் இருக்கும் இடம் போய் சேரலாம். இவ்வாறு எண்ணியபடி புலவர் கூட்டத்துடன் சென்றான் நம் கதாநாயகன். கதை சுருக்கம் 25 அத்தியாயம். கோட்டைக்குள்ளே செல்ல பழுவூர் ராணி கொடுத்த பணலட்சணம் தாங்கிய மோதிரத்தை எடுத்துக்கொண்டு வந்தியத்தேவன் கோட்டை வாசலை அடைஞ்சான். வாசக்காவலிடம் மோதிரத்தை காட்டி உள்ளேயும் சென்றான். சக்கரவர்த்தியை நேரில் சந்தித்துதான் ஓலை கொடுக்கணும் அப்படின்னு எண்ணி அவருடைய அரண்மனையை நோக்கி சென்றான். பெரிய புலிக்கொடி பறக்கிற இடத்தை பார்த்து கொண்டே போனான். சக்கரவர்த்தியை பார்ப்பதற்கு முன்னால் சின்ன பழுவேட்டரையரை பார்க்க வேண்டும். ஆனால் அவர் எங்கு உள்ளார் என்று எப்படி அறிந்து கொள்ள என்று ஒரு கணம் சிந்தித்து கொண்டிருக்கும் போது புலவர்களின் கூட்டம் தன் பின்னால் வருவதை கண்டான். அங்கிருந்த காவலர்களில் ஒருவன், புலவர்களை ஆஸ்தான மண்டபத்திற்கு அழைத்துச் செல்லுங்கள், அங்குதான் சின்ன பழுவேட்டரையர் இருக்கிறார் என்றதும் வந்தியத்தேவன் புலவர்கள் கூட்டத்துடன் சென்றான். நடந்தது என்ன அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், கதை இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சைடில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற லேட்டஸ்ட் வீடியோ உங்களுக்கு அப்டேட் ஆகும். நன்றி.